ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெபர் எனர்ஜிஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான், நீங்கள் பூனைக்குட்டி வளர்த்துறீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது ரோட்டில் போகும்போது பூனைக்குட்டி இந்த மாதிரி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பூனைக்குட்டி கிடச்சிச்சுன்னா அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் வழி தெரியாமல் இருக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கைடன்ஸான வீடியோ தான் கைஸ் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டன் கிடச்சிச்சுன்னா அதுக்கு எந்த ரேஷியோவில் பால் தரணும், பிகாஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சின்ன வயசுலேருந்தே பெருசோட தான் வளர்ந்தேன், பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தரக்கூடிய இந்த பெரும் பால் மட்டும் பூனைக்குட்டிகளும் சரி நாய்க்கு சரி செரிப்பதில்லை. டாக்ஸோட இந்த பூனைக்குட்டிகள் ரொம்ப மென்மையாக இருக்கிறதால நிறைய கிட்டன் இறந்துருது. ஸோ பச்சையான பாலை ஃபீட் பண்ணுறது இல்லை ஃபுல் இன் அண்ட் ஃபுல் பாலை மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணுறது செரிமானத்துக்கு உகந்ததாக இல்லை. ஸோ அதால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தந்தீங்கன்னா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது மேபி. பிகாஸ் இந்த மாதிரி கிட்டன் நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதுங்க பொழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நான் சொல்கிற ரேஷியோவில் இத்தனை மீல்ஸ் அந்த டைம் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஓகே. அதாவது மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா 10 ரூபா 12 ரூபா சிரிஞ்சு இருக்கும். ஸோ நிறைய பேர் எவ்வளோ கிராம் அதெல்லாம் கேட்பீங்க, அதால் தான் சொல்லிட்டேன். 10 ரூபா 12 ரூபா சிரிஞ்சு இருக்கும், அதை வாங்கி அந்த ஒரு இதை ஒவ்வொரு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் இல்லைனா 3.5 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் அந்த ஒரு சிரிஞ்சியை மட்டும் ஒரு கிட்டனுக்கு ஃபீட் பண்ணுங்கள் போதும். அதில் பார்த்தீங்கன்னா அது அந்த சிரிஞ்சிலேயே நீங்கள் ஃபுல்லாகவும் ஃபீட் பண்ணலாம் இல்லை பாதியும் ஃபீட் பண்ணலாம். பால் பார்த்தீங்கன்னா 100%, 70% பாலும் 30% தண்ணீரும் மிக்ஸ் பண்ணி தாங்க, அப்போ தான் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் உண்மையை நான் சொல்கிறேனே, என்கிட்ட நிறைய கிட்டன் இருக்குது, அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பால் மட்டும் ஃபீட் பண்ணி நிறைய தடவை கிட்டன் இறந்துருக்கு. அதாவது வெறும் பாலை நம்ம ஃபீட் பண்ணும்போது அது நல்லா சாப்பிடும், பிகாஸ் அது இந்த பூமியில் ஒரு குழந்தை மாதிரி முதல் தடவை அது சுவைக்கும் போது சாப்பிட்றது எல்லாமே டேஸ்ட்டாக தான் தெரியும். ஸோ அதனால தான் அதுங்களுக்கு தெரியாமல் நம்ம நாம் ஃபீட் பண்ணுறது தான் அதுங்க சாப்பிடும். அதாலேயே நிறைய பேர் விஷயங்கள் தெரியாமல் ஃபீட் பண்ணி இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சொல்கிற ரேஷியோவில் பால் தாங்க, அப்போ தான் உங்கள் கிட்டன் உயிர் பிழைக்கும். ஸோ இந்த வீடை நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, அதோட நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையில் போய் கிட்டனை வாங்காமல் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அந்த மாதிரி கிட்டே நான் வாங்கி வளர்த்துங்கப்பா. அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்கக்கிட்டே பூனைக்குட்டிகள் இருக்கும், பிகாஸ் இங்கே நாய் மாதிரி பூனைகளோட எண்ணிக்கையே இப்போ இந்தியாவில் அதிகமாகிட்டு இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில். ஏன்னா இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு ஒரு விஷயத்தை யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதால் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பூனைக்குட்டி வளர்க்குறதுக்கு வேணும்னா சென்னை சிட்டி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா யாருக்கு கிட்டன் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி இல்லைனா நான் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் கிட்டனை வாங்கிக்கலாம். பிகாஸ் நம்ம நாட்டு பூனைகளும் வீட்டு வளர்க்கக்கூடிய பூனைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால அதை யாருமே வளர்க்குறதில்ல. பட் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த பூனைக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூனை இருந்தால் போதும், சத்தியமாக சொல்ல உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு பிஸியாக வச்சுக்கோ, ஓடுறது தாவறது வீட்டை பெருக்கிறது பொருளை உடைக்கிறது குதிக்கிறது க்யூட்னஸ் ஓவர்லோட். பட் உங்களால் இதை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இல்லாத குறைய இந்த பூனைக்குட்டிகள் போக்கிடும். என் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10-15 பூனைக்குட்டிகள் இருந்துச்சு, பட் சூனியம் வச்ச மாதிரி நான் வளர்த்துன பூனை எல்லாமே இறந்துடுச்சு. ஒன்று இறக்குது பிறக்குது, இறக்குது விட்டுட்டு போகுது, இறக்குது விட்டுட்டு போகுது. இதில் எங்கள் அம்மா வர சைட்லேருந்து பார்த்துருக்குறாங்க பாருங்கள். ஏதோ உங்களோட என்னோடய நண்பர்கள் நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர் உங்கள் மூலமாக தான் என்கிட்ட வந்து இத்தனை குட்டிகளும் நான் அடாப்ஷனுக்கு தந்திருக்கேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஒன்றும் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன் எங்கள் வீட்டில் கிட்டன் இருக்குதுன்னு. பட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை சிட்டிலையும் கோயம்புத்தூர்லேயும் தான் அதிகமாக பூனைக்குட்டியில் வளர்த்துறாங்க போல். ஏன்னா அந்த ஊர்லேருந்து தான் நிறைய பேர் எங்கள் வீட்டில் 10 பூனை இருக்குது, 15 பூனை இருக்குது, வந்து அடாப்ஷன் ஆகுங்க அடாப்ஷன் கொண்டு போங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதாலேயே சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு பூனைக்குட்டிகள் வளர்க்க தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், எப்படியாச்சும் உங்களுக்கு பூனைக்குட்டியை உங்களுக்கு தரேன். ஏன்னா இங்கே பூனைக்குட்டியை பார்த்துக்கிறது யார் இல்லாத காரணத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பூனைக்குட்டிக்கு எப்படி ஃபீட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அட் தி சேம் டைம் பூனைக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாக பச்சையான மீனும் பச்சையான கறியும் தராதிங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும், 6 மாதத்துக்கு மேலே அந்த கற்றுது சாலிடான ஃபுட்டு தாங்க, ஒரே விதமான ஃபுட்டையும் தாங்க. மேலும் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் 8 மணிக்கு நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ 8 மணிக்கு ஷார்ப்பாக நைட் வந்துடும். ஸோ மறக்காமல் பாருங்கள், லைஃப் லாங் என் சேனல் இருக்கிற வரைக்கே இரவு நேரத்தில் 8 மணிக்கு வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்.
ஐ எம் ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ சி பை நெக்ஸ்ட் ஸ்டுடியோ என்ன காண்டாக்ட் பண்ணி நினச்சிக்க ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ். சி பை நெக்ஸ்ட் ஸ்டுடியோ. ஸோ பை 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 பை.